Hi students, 12th standard max chapter 3 exercise 3.5 paathutu irukkom students. Second sum already first sum complete pannitom. The second sum la two questions irukke, so andha two nam paathiralama vaanga. Actually idhu nam roots find panna vendiyadha, okay va? Question na paarenga, 2x cube minus x square minus 1 is equal to 0. That means rational roots appo adhu roots find pannuvom nam paarenga. வழக்கம்போல தான் பிஃபோர் உள்ள சம் போட்டோம்லே அதே மெத்தட் தான். வாங்க, கிவன் 2x cube minus x square minus 1 is equal to 0. இதுக்கு ரூட் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம பிளஸ் 1 அப்ளை பண்ணுவோம், மைனஸ் 1 அப்ளை பண்ணுவோம், ரெண்டும் வரல அப்படின்னா 2 அப்ளை பண்ணுவோம். நீங்க எப்படி சார் 1 அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 னு சொல்லுவோம். அப்படி வந்ததுன்னா 1 அப்ளை பண்ணலாம். சோ செக் பண்ணி பார்த்துக்கலாமே, ஒன் அப்ளை பண்ணி பாக்குறேன், எக்ஸ் பதிலாக ஒன்னு. சோ அப்ப டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்க போட்டிருக்கேன். சின்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஆன்சர் ஜீரோ வந்துருச்சா, தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர். கிடைச்சா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அதுக்கு ஒன்னு கிடைச்சிட்டாவே போதும் இல்லையா? இப்ப கொஸ்டின்ல கொடுத்த டூ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னால டிவைட் பண்றோம். டிவைட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அப்ப இங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் போகணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ணி தான் போடுறோம். இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் கியூப், இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், சைன் மட்டும் மாத்தினா போதும் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ். ஸோ இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்போ சார் இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மாத்திட்டோம் இல்லையா. இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருது, பிளஸ் ஜீரோ எக்ஸ் போட்டிருக்கேன். இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ பிளஸ் ஜீரோ எக்ஸ்னு போட்டுக்கிறோம், ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ சைன் மாற்றிருங்க, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ரிமைண்டர் நமக்கு எக்ஸ் பேலன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, மைனஸ் ஒன் கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ நார்மலாக டிவைட் பண்ணுறது தான் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ ஒன்னால் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ சைன் மாற்றுவோம், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ மொத்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஜீரோ கிடச்சிச்சு நமக்கு. ஸோ ஜீரோ கிடச்சிட்டாவே இந்த கோஷனை எடுத்துப்போம், டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே ஏ வந்து டூ, பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு, சி வந்து ஒன்று. இது ஏன் சார் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ட்ரீ மெத்தட் ஆர் ஸ்பிட் த மிடில் டேர்ம் சொல்லணும் இல்லையா, அந்த மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணியா, நம்ம குவாட்ரடிக் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைடட் பை டூ ஏ. அதான் எழுதுங்க பாருங்க, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஹோல் டிவைடட் பை டூ ஏ. இப்போ இங்கே என்னென்ன வேல்யூ எடுத்தோமோ அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எயிட்டு டிவைட் பை டூ ஏ, டூ இன்ட்டு ஒன் டூ. ஸோ இங்கே ரூட் ஆஃப் மைனஸ் செவன் வருது, டிவைட் பை டூ இருக்கு, ரூட் செவன் அதாவது ரூட் எடுக்க முடியாது. பட் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு வேல்யூ தெரியும் ஐ, சென்ஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஐ இஸ் அ இமேஜினரி பார்ட், தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ஒன். ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணிட்டோம், மைனஸ் ஒன் பிளஸ் ரூட் செவன் ஐ இந்த ஹோல் டிவைட் பை டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் செவன் ஐ இந்த ஹோல் டிவைட் பை டூ. அப்போ நமக்கு த்ரீ ரூட்ஸ் கிடச்சிருச்சு, ஓகேவா? இந்த சம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை அப்படி ரீகால் பண்ணலாம். வாங்க இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் க்வெஸ்சன் போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நோட் பண்ணிங்களா, இந்த டிவைட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ரிமைண்டர் இருக்கு, ஜீரோ தான் வரும் நமக்கு. ஸோ இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், அப்படி பண்ண முடியல அப்படின்னா நம்ம குவாட்ரடிக் ஃபார்முலா மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு போட்டுடலாம். நோட் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் இப்போ எக்ஸோட வேல்யூஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒன்று கிடச்சிருக்கு, இப்போ ரிமைண்டர் ரூட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் க்வெஸ்சன் வாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருப்பாங்க.
x power 8 minus 3x plus 1 is equal to 0. Question number that update the Kandipa adukku roots find panna mudiyadhu. So no rational roots. Okay va? Ore step la answer mudinjiruchu. Okay students. So nama next class la meet pannalam. Thank you students. Note pannitingala?